அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, லோகோமோட்டிவ் சீரியஸ் தான் பார்க்குறோம். அதாவது இந்தியன் ரயில்வே ஸ்டீம் இன்ஜின் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற வந்தே பாரத் காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறையா சிரமப்பட்டு தான் தன்னுடைய பேரை நிலைநாட்டியிருக்கு. உலகத்திலே வந்து மூணாவது இருப்பு பாதை நீளம் கொண்ட இந்தியன் ரயில்வேல லோகோமோட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த லோகோமோட்டிவ் உருவாக்குனாங்க. சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இவங்களும் எப்படி இன்ஜின் தயாரிச்சிருவாங்க அப்படின்னு தான் மேலை நாடுகள் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க. டிராக்ஷன் மோட்டர் ஒரு கம்பெனிலையும், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு கம்பெனிலையுமா இருந்தது. இப்படியே தொடர்ந்து போன இந்தியன் ரயில்வேயோடைய வரலாறு பார்த்திங்க அப்படின்னா, சிஎல்டபிள்யூவால் உருவாக்கப்பட்ட வேக் 7க்கு பிறகு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேக் 9. இந்த வேக் 9லையும் நிறைய வேரியண்ட் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இப்போது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. வேப் 9 கியர் ரேஷியோவை மாற்றி தான் வேப் 7 உருவாக்குனாங்க. வேப் 7 வந்து இன்றைக்கி பேசஞ்சரை கூட்டு போகிறதுல நம்பர் 1 இடத்துல இந்தியாவில் ஓடிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து LHB கோச்சஸ்ஸாலும் சரி, ICF கோச்சஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து இணையான சேவையை வந்து அதை ஆட்டிட்டு வருது. அதே மாதிரி 2017 வந்து டெடிக்கேட்டட் ஃப்ரிட்ஜிட், அதாவது பிரத்யேகமாக சரக்குகளை மட்டுமே கொண்டு போகிறதுக்காக லோகோமோட்டிவ் வந்து ஆல்ஸ்ட்ரம் கம்பெனியோட இந்தியன் ரயில்வே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. 2017 வந்து தொடங்கப்பட்டது இந்த தொழிற்சாலை பீகாரில் இருக்க மதியபுராவில். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 420 யூனிட் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த வேக் 12B, அது இந்த வேக் 12B பார்த்திங்க அப்படின்னா 6000 டன்னை இழுத்துட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு. அதுக்கப்புறம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து இதால் பயணிக்க முடியும். அந்த மாதிரி அது டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் வேக் 12 அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முதல் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா போகிகளில் ஏற்பட்ட பிரச்சனையினால் வேக் 12 வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேக் 12A அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டமில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால வேக் 12A ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேயோடு அவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய ட்ராக்கை பற்றி தெரிஞ்சவங்க அவங்கள தான் இருப்பாங்க. அவங்களுடைய கைட்லைன் படி உருவாக்கப்பட்டது வேக் 12B. இன்றைக்கி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சில நிறை குறைகளும் இருக்குது. பட் இருந்தாலும் சமமான ரோட்டில் இது டபுள் ஸ்டாக் கண்டெய்னர்களை இழுத்துட்டு வேகமாக போகக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான். இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இது தான். இதுக்கு இணையாக பார்த்திங்க அப்படின்னா வேக் நைன் ட்வின்ஸ் அப்படிங்கிறத சிஎல்டபிள்யூ உருவாக்கியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது ரெண்டு வேக் 9 ஒன்றா இணைச்சி ரெண்டு யூனிட்டாக இருக்கும் அது, அந்த மாதிரி. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதோட போகி சிஸ்டம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக் 12B வந்து இந்தியாவோட எல்லா பகுதிகளுக்கும் போகாது. எப்போயாவது தான் ரேராக அனுப்பி வைப்பாங்க. அது எதனால் அப்படின்னா, எல்லா லோக்கோ பைலட்டும் அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் இந்த ட்ராக்கில் ஓடும்போது எல்லா பகுதிக்கும் இது எந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்படுத்துது, அதில் ஏற்படுற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காகவும் தான் இதை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய பகுதிக்கு வந்த ஒரு வேக் 12B தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த ட்ரெயினுக்கு பிறகு அந்த வேக் 12B வரும். நான் இதை கேப்சர் பண்ணுறதுக்கு குஜராத்துக்கோ இல்லை மும்பைக்கோ போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அது நம்மளுடைய ஏரியாவுக்கே வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோகோமோட்டிவ் பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.